ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. அன்பான நேயர்களே, மனதை துன்பப்படுத்துவது உடலுக்கு துன்பம் தருவது இரண்டையும் சேர்த்துதான் நோய் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக நமக்கு உடல் நோய் என்று வருகின்ற பொழுது வாத பித்த சிலேத்துமம் என்கின்ற த்ரீ ஃபேக்டர்ஸ் என்கின்ற மூன்று கூறுபாடுகளாலே பல்வேறு நோய்கள், குறிப்பாக 4448 நோய்கள் இந்த மூன்று பகுதிகளாக நமக்கு வருகிறது. அந்த வகையிலே வாயு என்று சொல்லுகின்ற காற்று மிகுகின்ற நிலையிலே பல்வேறு பகுதிகளிலே நமக்கு வலி ஏற்படுகிறது. தலைவலி முதலாக கண்வலி தொடர்ந்து வயிற்று வலி தொட்டு ஆசன வாய் வரையிலே இந்த வாயு மிகுகின்ற நிலையிலே வலி ஏற்படுகிறது. நம் உடலினுடைய செயல்பாடுகளே குறைபாடுகள் ஏற்படுகிறது. அந்த நிலையிலே கடுக்காய் டெர்மினேலியா செபுலா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கடுக்காய். இந்த கடுக்காய் தாயினும் சிறந்தது என்று மருத்துவ வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே கடுக்காயோடு பிப்பர் லாங்கம் என்று சொல்லக்கூடிய திப்பிலி, திப்பிலி ஒரு சுவாச பாதையிலே இருக்கின்ற அத்துணை நோய்களையும் போக்க வல்லதாக திகழ்கிறது. த கட் ஹெல்த் என்று சொல்லக்கூடிய வகையிலே குடல் நலத்துக்கு இது பயன் தருகிறது. அதோடு கூட காம இச்சையை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. விந்து உற்பத்திக்கு இது பயன் தருகிறது. அதனோடு அச அஃபைட்டிடா என்று சொல்லக்கூடிய பெருங்காயம், பெருங்காயம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டு வாயு அகற்றியாக இது உணவாகி நமக்கு பயன் தருகிறது. அதனோடு கூட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வகையிலே வலி வீக்கத்தை கரைக்கும் வல்லமையுடையது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த பெருங்காயம் பெற்று நுண் கிருமிகளை போக்க வல்லதாக இது விளங்குகிறது. இதனோடு இந்த ராக் சால்ட் என்று சொல்லக்கூடிய இந்துப்பு சேருகின்ற பொழுது அதனுடைய மருத்துவ குணங்கள் மிகுதியாகி நமக்கு பயன் தருகிறது. இந்த அப்சார்ப்ஷன் என்று சொல்லக்கூடிய உறிஞ்சுகின்ற தன்மையை இந்த உப்பு இந்த மருத்துவத்துக்கு உதவுகிறது என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். அன்பான நேயர்களே, வலி என்று சொல்லுவது பொதுவாக நம்மை நோகச் செய்வது. சாதாரணமாக கை கால்களிலே வலி ஏற்படுகின்ற பொழுது நாம் கை கால்களை அழுத்தி விட்டாலோ ஏதேனும் தைலத்தை மேலே தேய்த்தாலோ அந்த வலி போய்விடும். ஆனால் மிக கொடுமையான வலி என்று மருத்துவ பாஷையிலே சொல்லப்பெறுவது சூளை என்கின்ற வார்த்தை. சூளை என்கின்ற வார்த்தை சூலம் என்கின்ற சொல்லிலே இருந்து மருவி வந்தது என்பதை மறக்கல் ஆகாது. அப்படிப்பட்ட நோய்க்கு கடுக்காய், திப்பிலி, அதனோடு இந்துப்பு, பெருங்காயம், கடுக்காய், திப்பிலி, இந்துப்பு, பெருங்காயம் இந்த நான்கையும் சேர்த்து இங்கே பானமாக வைத்திருக்கின்றோம். இது வாயு என்று சொல்லக்கூடிய சூளை என்று சொல்லக்கூடிய வலியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. பொதுவாக நுரையீரல் தொட்டு இது நமக்கு நன்மை தரக்கூடியதாக திகழ்கிறது. வயிற்றில் இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளி வலியை குறைப்பதாக இது விளங்குகிறது. சூதக வாயு என்று சொல்லுவார்கள். கருப்பையிலே ஏற்படுகின்ற குற்றத்தினாலே அதிகமான வலி ஏற்படுவது, மாதவிலக்கு காலத்திலே அதிகமான வலி ஏற்படுவது, வாந்தி குமட்டல் போன்றவை ஏற்படுவது, அதிக வியர்வை காணுவது, இப்படிப்பட்ட நிலையிலே சூதக வாயுவை போக்கக்கூடியதாகவும் வயிற்றிலே சேருகின்ற வாயுவை விலக்கி வயிற்று வலியை போக்கக்கூடியதாகவும் இந்த பானம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. நோயுற்ற போது அந்தி சந்தி என்று இரு வேளை பருகுவதனாலே இது நமக்கு நலம் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கடுக்காயும் திப்பிலியும் இந்துப்பும் பெருங்காயும் சேருகின்ற பொழுது என்னென்ன மருத்துவ குணங்களை நாம் பெறுகிறோம் என்று தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.